வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்க்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் ஷேர் பண்ண போகிறோம். ஒன்று இல்லை ரெண்டு ரெண்டு சீரியலை பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட் நம்ம இந்த வீடியோ ஷேர் பண்ண போகிறோம். அதுக்கு பிஃபோர் சீரியலை பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக தம்பல் எல்லாருமே மஸ்ட்டு வாட்ச் பண்ணியிருப்பீங்க. இது என்ன இதை திருடாதே சிவா ஷஹானா பிக். ஸோ என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஏன்னா இவங்களுக்கு இதை திருடாதே ஆஃப்டர் எக்கச்சக்க ஃபேன்ஸ் ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. ஸோ சீரியல் சீசன் ஒன் சீசன் டூ ரன் பண்ணாலும் இவங்களோட பேரண்ட்ஸ் அப்படி ஒரு அடிட்ஸ் தோய் இவங்க திருப்பி ரிட்டன் ஒரு நியூஸ் ரெல்லாம் ஆக்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சிவா ஷஹானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களை பார்த்தினா ஒரு ஹாப்பி நியூஸ் தான் ஷேர் பண்ண போகிறோம். அதாவது உங்க எல்லாத்துக்குமே தெரியும் டுடேலேருந்து நாகினி ஒன் சீசன் ஒன் வந்து கலைஞர் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க 9 PM. அதனால வியூவர்ஸ் எல்லாமே என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது கலர்ஸ் தமிழை இனி நம்ம சேர்க்கக்கூடாது. அதாவது அந்த சேனலை டெலிகாஸ்ட் பண்ண நாகினி ஒன்னே கலைஞர் டிவிக்கு மாற்றும் போது இனிமேல் கலர்ஸ் தமிழில் சீரியல் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கெஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஃபைனலாக நாங்கள் ஆக்டிவில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரீ டெலிகாஸ்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டாங்க. அதாவது உங்கள் ஃபேவரட் சிவா சகானா கம்மிங் ஜூன் வரப்போகிறாங்க July 8th. ஸோ டெலிகாஸ்ட் டைமிங் அப்படின்னு பார்க்கும்போது 11 PM. ஸோ 11 PM டைமிங் கொஞ்சம் வந்து ஓவர் தான், பட் கண்டிப்பாக மார்னிங் வந்து ரீ டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ டோன்ட் வரி, கலர்ஸ் தமிழ் இப்படி ஒரு சான்ஸை எடுத்ததே ரொம்பவே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ரிட்டர்ன் பார்க்கும்போது இவங்க வந்து டிவியில் அதாவது இவங்க வந்து சேனலில் ரீடெலிகாஸ்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அப்போ சீரியல் போடுற ஐடியா இவங்களுக்கு கொஞ்சமாவது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரியல் ரிலீஸ் பண்ணுறதுனால நமக்கு தெரிய வருது. ஸோ கம்மிங் ஜூன் இதே இது திருடாது நெக்ஸ்ட் வீக்லேருந்து நீங்கள் விசிட் பண்ண போகிறீங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி டெலிகாஸ்ட் பண்ண நாகினி சீசன் டூவும் கம்மிங் ஜூன் July 8th ரிலீஸ் பண்ண போகிறாங்க 9 PM. ஸோ இந்த ரெண்டு சீரியலும் அடுத்த வாரத்துலேருந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ரியலாக ஹாப்பி தானே. ஸோ இன்றைக்கி வந்து ரெண்டு சீரியல்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க, நாகினி ஒன் அதுக்கடுத்து நெஞ்சத்தே கில்லாதே. ஸோ ரியலாக ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ கம்மிங் ஜூன் நம்ம கலர்ஸ் தமிழில் இனிமேல் சீரியல்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ரெண்டு சீரியல் ரிலீஸ் பண்ணுறதுனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வியூவர்ஸ்.